ஹலோ யூஎஸ், வெல்கம் டு சேவிங் செமினா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேசிங் பவர் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். என்னடா அது பர்ச்சேசிங் பவர்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, அதை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பர்ச்சேசிங் பவர் பேர்லேயே இருக்க பாருங்க, பர்ச்சேஸ் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பவர் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க காசு, அதை வச்சு நம்ம வாங்க போகிறோம். அதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர்ன்றதுக்கு மீனிங். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ பெட்ரோல், பெட்ரோல் வந்து 103 ரூபீஸ் க்ராஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ 100 ரூபீஸ் வருமா அப்படின்றத நம்ம வந்து முதல்ல 100 டச் பண்ணணும், 100 டச் பண்ணணும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி 100 ரூபீஸ்க்கு மேலே நம்ம காசு கொடுத்து பெட்ரோல் போட்டுட்ருக்கோம், கரெக்டாக இல்லையா? ஸோ டவுன் த லைன் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ், அப்புறம் 50 ரூபீஸ்லாம் இருந்தது அது மாதிரிலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன ரீசன்? ஸோ இன்ஃப்ளேஷன், ஸோ விலைவாசி வந்து ஏறுது. ஓகே, இப்போ என்ன இதை இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 ரூபீஸ் சேலரி வாங்குறீங்க 2015ல், ஓகேவா? இன்றைக்கி வந்து 20,000 ரூபீஸ் வாங்குறீங்க, ஓகேவா? சப்போஸ் 2015ல் நீங்கள் 10,000 வாங்கும்போது பெட்ரோல் ப்ரைஸ் வந்து 50 ரூபீஸ், உங்கள் சேலரி 10,000 ரூபீஸ். இப்போது 2020-21 வச்சுங்களேன், ஒரு 5 இயர்ஸ் கண்டினியூ கழிச்சு, இப்போது வந்து பெட்ரோல் ப்ரைஸ் வந்து 100 ரூபீஸ், உங்கள் சேலரி வந்து 20,000. நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்ம சேலரி வந்து டபுள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது அன்றைக்கி நீங்கள் 100 ரூபா கொடுத்து 2 லிட்டர் பெட்ரோல் போட்டிருப்பீங்க, இன்றைக்கி 100 ரூபா கொடுத்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கீங்க, நல்லா பாருங்கள். ஸோ 10,000 ரூபீஸ் சேலரி வாங்கும் போது 50 ரூபா பெட்ரோலு, 20,000 ரூபீஸ் சேலரி வாங்கும் போது 100 ரூபா பெட்ரோல். நீங்கள் சேலரி ஏறி இருக்குன்னு நினைப்பீங்க, அதே சமயம் உங்களுடைய பர்ச்சேசிங் பவர் வந்து குறைஞ்சிருக்கு, கரெக்டாக இல்லையா? ஏன்னா 2 லிட்டர் போட வேண்டிய இடத்துல நீங்கள் 1 லிட்டர் தான் போடுற மாதிரி இருக்குது. இது அப்ளிகபிள் டு ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதா இருக்கும், கிராசரிஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ரேட் ஏற 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 நம்மளோட சேலரி ஏற ஏற நம்ம அதை மேட்ச் பண்ணி தான் போகிறோமே தவிர, அதுதான் பர்ச்சேசிங் பவர். அதே ரைஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கேஜி ரைஸ் முதல்ல வந்து ஒரு 500 ரூபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா, இப்போ 1,000 ரூபீஸ் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா ஈக்குவல். அதாவது 500 ரூபா கொடுத்து நான் முதல்ல வாங்கின பொருள் இப்போ 1,000 ரூபா கொடுத்து வாங்குறேன், ஸோ வெலை டபுள் ஆயிருக்கு. அதான் வந்து பர்ச்சேசிங் பவர். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து செலவு வர்றதுக்கு காரணம் வந்து இதுதான். ஸோ இன்ஃப்ளேஷனை வந்து ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கரியர் கொடுத்துக்க நம்ம ஒர்க் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம அதை மேனேஜ் பண்ணி பர்ச்சேசிங் பவர் வந்து அட்லீஸ்ட் கீழே போகாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக சர்வேவில் வந்து மீட் பண்ண முடியும், இல்லைனா நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் வந்து பர்ச்சேசிங் பவருடைய பேசிக்ஸ் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். இதை பற்றி என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.